ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபோ மைண்ட் செட். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் மாண்டி அவருடைய அப்பா அவருடைய தாத்தா ஒன்னா உட்காந்து டிவி பாத்துட்டு இருந்தாங்க. மாண்டிக்கு இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, அண்ட் அவருக்கு மந்த் எண்ட்ல ஃபர்ஸ்ட் சாலரி கிரெடிட் ஆக போகுது. சோ இந்த சாலரிய என்ன பண்ணணும்னு மாண்டி இப்ப டிசைட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அவர் அவருடைய அப்பா கிட்ட சொல்றாரு, நான் என்னோட முதல் சாலரி வந்ததுமே அதை நான் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன். அண்ட் அவருக்கு தோணுச்சு இதை கேட்டதுமே அவருடைய அப்பா ரொம்ப சந்தோஷமாக்குவாருன்னு. ஆனா அவருடைய அப்பா சொல்றாரு, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் சூதாட்டம், இவ்வளவு கஷ்டப்பட்டு காசு சம்பாதிச்சு அதை சூதாடுவியா? கண்ணா, நீ ஒரு வேலை செய், உன் சாலரிய சாலரி அக்கௌண்ட்ல இருந்து எடுத்து நம்மளோட பர்சனல் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போடு, அண்ட் இது ஒரு பெரிய அமௌண்டா சேவ் ஆனதுமே அப்ப இதை எஃப்டி ல போடுறு. சோ இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவருடைய மாம் சொல்றாங்க, இந்த பேங்க் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ப கூடிய விஷயமா இல்ல, அண்ட் இப்போ இந்த எஃப்டி ரேட்டோ எவ்வளவு கம்மி ஆயிடுச்சு. கண்ணா, நீ ஒரு வேலை செய், உன் சாலரி வச்சு நீ கோல்டு வாங்கு. எங்க காலத்துல இருந்து நாங்க கோல்ட்ல தான் காசு போட்டுட்டு வரோம். தங்கத்தோட விலை தொடர்ந்து அதிகமாகிட்டே இருக்கும், அது வீட்டுல சேஃபாவும் இருக்கும், அண்ட் அவசியம் பண்றப்போ யூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த விஷயத்த கேட்டுட்டு அவருடைய தாத்தா சொல்றாரு, இந்த கோல்டும் கூட அவ்வளவு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, நீ ஒரு வேலை செய், எதனா ஒரு வீடு இல்ல பிளாட் வாங்கிடு, அண்ட் இஎம்ஐ இல்ல, இதனால அட்லீஸ்ட் 20 வருஷத்துல உனக்கு ஒரு வீடாச்சு ஆகும். ஆனா மாண்டி இவ்வளவு சீக்கிரமா லோன்ல மாட்ட வேண்டாம் நினைச்சாரு. சோ அவர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு என்ன செய்யறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்க தான் நம்மளுடைய வீட்லயும் பாத்திருப்போம். வெறும் இன்வெஸ்டிங்ல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயும் நமக்கு வெவ்வேறு ஆட்கள் கிட்ட இருந்து வெவ்வேறு விதமான ஒப்பீனியன்ஸ் கிடைக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா யாருமே எந்த விஷயத்திலயும் சக்சஸ் அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. சோ இதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் என்ன ஃபாலோ பண்றதுன்னு. அண்ட் இந்த காரணத்தினால தான் மெஜாரிட்டி ஆட்கள் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் ஃபேமிலியில பிறக்கிறவங்க அவங்க எப்பவுமே அங்கேயே இருந்துறாங்க. சோ நீங்களும் ஒரு ரிச் ஃபேமிலியில பிறக்காம இருக்கீங்கன்னா அப்ப நீங்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கீங்க. ஏன்னா பர்சனல் ஃபைனான்ஸ்ன்ற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்லயும் இல்ல, அண்ட் எந்த ஒரு பணக்காரங்களோ உட்காந்து அவங்களுடைய சீக்ரெட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறது இல்ல, அவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு. சோ இந்த காரணத்தினால தான் இந்த புக் ரிச் டாட் புவர் டாட் இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு. அண்ட் இது பர்சனல் ஃபைனான்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா நம்பர் 1 புக்கா கருதப்படுது. சோ இன்னைக்கு நம்ம இந்த ஆத்தரோட ரெண்டாவது புக் வை ரிச் ஆர் கெட்டிங் ரிச்சர்ல இருந்து சில இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் கத்துக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த புக்ல பாத்தீங்கன்னா சில நல்லது, பட் சில லெசன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களை ஃபைனான்சியல் டிஸ்ட்ராக்ஷன் நோக்கி கூட்டிட்டு போகலாம். சோ இதுக்காகவே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அந்த நல்ல லெசன்ஸ் கூடவே மிச்ச ரெண்டாவது லெசன்ஸ் ஸ்டடி பண்ண போறோம். வெல், இது குறித்து பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் வேற, அண்ட் நான் என்னோட ரீசன்ஸையும் சொல்லுவேன் ஏன் அந்த சாப்டரோட அட்வைஸ ஃபாலோ பண்ண போகிறது இல்லைன்னு. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலோட நோக்கம் உங்களுக்கு வெறும் புக் சம்மரிஸ் மட்டும் உருவாக்கி அப்லோட் பண்றது இல்ல, உங்களுடைய உண்மையான ஃபைனான்சியல் ஜெர்னிக்கு ஹெல்ப் பண்றது தான். சோ வீடியோவை எண்ட் வரைக்கும் கண்டிப்பா பாருங்க. இதோட செகண்ட் ஆஃப் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, நான் இதுக்கு கேரண்டி. ஏன்னா நீங்க வெல்த் அண்ட் ஃபைனான்சியல் இன்கமோட ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபேண்டம் இன்கம் பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், உலகத்துல ரிச் அண்ட் புவர் கிட்ட இருக்கிற கேப் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது பணக்காரங்க இன்னும் பணக்காரனாயிட்டே போகிறாங்க, அண்ட் மிடில் கிளாஸ் அண்ட் புவரோட ஸ்ட்ரகிள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னா, ரிச் ஆட்கள் கிட்ட 3 E's இருக்கு. அது என்னன்னா, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸஸ் கேஷ். ஒரு குழந்தை பணக்கார குடும்பத்துல பிறந்தா அதுக்கு ஃபைனான்சியல் எஜுகேஷன் தரப்படும். இது என்ன எஜுகேஷன்? அவருடைய அப்பா ஈவினிங் சாப்பிடறப்ப அவருடைய வீட்டுல கொடுப்பாரு, ஸ்கூல்ல கொடுக்கறது இல்ல. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணக்கார அப்பா அவருடைய பசங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வழங்குவாரு, எப்படி அவங்க அவங்களுடைய காசை மேனேஜ் பண்ணணும்னு. அண்ட் அந்த ரிச் டாட் அவரோட லைஃப் டைம்ல எவ்வளவு காசு சம்பாதிச்சாரோ அது அந்த பசங்களுக்கு கிடைச்சிடும். சோ இந்த வெல்த் கிரியேஷன் கேம்ல அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹெட் ஸ்டார்ட் கிடைக்கும், அண்ட் இங்க இருந்து அவங்க இன்னும் பணக்காரனாகுவாங்க. ஆனா அதுவே இன்னொரு பக்கம் நம்ம மிடில் கிளாஸ் அண்ட் புவர் ஆட்களை பார்த்தோம்னா அவங்க லைஃப் டைமுக்கும் வெறும் காசுக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. சோ இப்ப கேள்வி என்னன்னா, ரிச் ஆட்கள் அவங்களுடைய பசங்களுக்கு அப்படி என்ன மாதிரியான எஜுகேஷன் தராங்க? சோ ஆத்தருக்கு பிரகாரம் இந்த எஜுகேஷன் பேசிக்கலி 3 விஷயத்து குறித்ததா. இதுல ஃபர்ஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், ரெண்டாவது டாக்ஸஸ், அண்ட் 3வது டெட், அதாவது லோன். சோ நம்ம முதல் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்த்தோம்னா, சோ ரிச் ஆட்களுடைய அதிகமான காசு எங்க முதலீடு செய்யப்படும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ்ல. பாத்தீங்கன்னா ஒண்ணு, இது அதிகபட்சமா பப்ளிக் கம்பெனிஸா இருக்கும், இதுல நம்ம ஸ்டாக் மார்க்கெட் மூலமா இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லனா அவங்களுடைய பிரைவேட் கம்பெனிஸ் இருக்கும். ஏன்னா ரிச் டாட் அண்ட் புவர் டாட்ல ஆத்தரோட மெயின் லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, புவர் ஆட்கள் வாழ்க்கை முழுவதும் காசுக்காக வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க, அண்ட் ரிச் ஆட்களுக்காக அவங்களுடைய காசு வேலை செய்யும். சோ அப்படி நீங்க ஒரு ஜாப் செய்றீங்கன்னா அப்ப நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட காசை வேலை செய்ய வைக்கலாம். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் உருவாக்கி இருக்கோம், அதோட பிளேலிஸ்ட் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கிடைச்சிடும். சோ உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நீங்க ஃப்ரீயா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. நான் கீழே சில ட்ரஸ்டட் ப்ரோக்கர்ஸ் உடைய லிங்க் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது லெசன் பாப்போம். ரிச் ஆட்கள் அவங்களோட காசு அதிகபட்சமா எப்படி உபயோகப்படுத்துவாங்கன்னா, இதனால அவங்களுக்கு அதிகமான டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை வராத மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களை நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்பதான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. வெல் இல்லனா அவ்வளவு அதிகமாக சம்பாதிச்சிருக்க மாட்டீங்க டாக்ஸ் கட்டன்ற அளவுக்கு. சோ இதனால நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க, நம்ம டாக்ஸ் பத்தி ஏன் கத்துக்கணும்னு. பட் பிறகு உங்களுடைய இன்கம் க்ரோ ஆனதுன்னா, அண்ட் அப்ப நீங்க இதை கத்துக்க போனீங்கன்னா அப்ப இது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும். வெல் அப்படி நீங்க இதை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப உங்க வெல்த்தோடைய ஒரு மேஜர் பகுதி லீகலி டாக்ஸ்ல போகாம நீங்க காப்பாத்திப்பீங்க. ஏன்னா இந்தியால மேக்ஸிமம் டாக்ஸ் பிராக்கெட் பாத்தீங்கன்னா 30%, அண்ட் யூஎஸ்ஏல 37% இருக்கு. அண்ட் இது இல்லாம இன்னும் நிறைய விதமான டாக்ஸஸ் இருக்கு. சோ ஆத்தருக்கு பிரகாரம் என்னன்னா, அப்படி நீங்க பணக்காரனான பிறகு உங்களோட டாக்ஸஸ சரியாக மேனேஜ் பண்ணலாம்னா அப்ப நீங்க வருஷத்துல 12 மாசத்துல 4 மாசம் கவர்மெண்ட்டுக்காக வேலை செய்யறீங்க.
சோ இந்த டாக்ஸ் சப்ஜெக்ட்டை மாஸ்டர் பண்றதுக்கான சிம்பிள் ஆன்சர் என்னன்னா, நீங்க இப்பத்துல இருந்தே டாக்ஸ புரிஞ்சுக்கவோ அதை ஃபைல் பண்ணவோ ஆரம்பிங்க. அடுத்தது மூணாவது லெசன் வந்து டெட். இந்த பார்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா ஆத்தர் சொல்றாரு, டெட் ரெண்டு டைப்பா இருக்கா, குட் டெட் அண்ட் பேட் டெட். ஃபர்ஸ்ட் நம்ம பேட் டெட் கெட்ட லோனை பத்தி பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுடன் இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்க ஒரு மார்க்கெட் சைட் போகிறீங்க அண்ட் நீங்க பாக்குறீங்க ஒரு சூப்பர் ஷூ வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க, அதுல 6000 ரூபீஸ் டாக் போட்டுருக்கு. ஆனா திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வருது, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல அவ்வளவு காசு இல்லையே, ஆனா உங்ககிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்கு. நீங்க இதை எடுத்ததுக்கான ஒரே நோக்கமே எமர்ஜென்சி டைம்ல யூஸ் பண்றதுக்கு தான். சோ நீங்க யோசிக்கிறீங்க, சரி என்னால இதை பை பண்ண முடியாது, ஆனா குறைஞ்சபட்சம் ட்ரை பண்ணலாம்ல. சோ நீங்க அந்த ஸ்டோருக்குள்ள போகிறீங்க, வெறும் அதை ட்ரை பண்ணுன்ற முடிவுல. ஆனா அந்த கடையை விட்டு வெளியே வரும்போது உங்க கையில ஒரு பாக்ஸ் இருக்கு, அதுக்குள்ள அந்த ஷூ இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இது இப்ப எப்படி பாசிபிள் ஆச்சுன்னா, உங்க கையில இந்த கிரெடிட் கார்டு இருந்ததுனால தான். சோ இதை நம்ம ஒரு பேட் டெட்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த ஷூக்கான அவசியமே இல்ல, ஆனாலும் நீங்க தான் வாங்கிட்டீங்க. அப்படி உங்ககிட்ட இந்த கிரெடிட் கார்டு இல்லாம இருந்திருந்தா நீங்க அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அண்ட் வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த ஷூக்கு அப்புறம் வேற எதனா ஒரு ஜாக்கெட் வாங்கலாம், இல்ல வேற எதனா. அண்ட் இதே மாதிரி நீங்க ஒரு பழக்கத்தை உருவாக்கிப்பீங்க, ஒவ்வொரு மாசமும் சாலரி வரதுக்கு முன்னாடியே அதை காலி பண்றதுக்கு. வெளியே இது ரொம்ப டேஞ்சரஸான ஹேபிட். அண்ட் அப்புறம் நீங்க இந்த கிரெடிட் கார்டு பில்ல டைமுக்கு பே பண்ணலனா, அப்போ பேங்க் உங்களுக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் அண்ட் இது இல்லாம இன்னும் நிறைய ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இது சுத்தமா உங்களுக்கு புரியவும் வராது. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க, உங்களோட இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம் ஏன் முடிவுக்கு வர மாட்டேங்குதுன்னு. சோ இங்க நம்மள நிறைய பேர் அக்ரி பண்ணுவோம், இது ஒரு பேட் டெட்னு. ஆனா ஆத்தர் சொல்றாரு, குட் டெட்ன்ற ஒரு விஷயமும் இருக்கா, இந்த ஒரு விதமான லோன் உங்களோட பாக்கெட்டுக்குள்ள காசு ஆட் பண்ணுமா. ஏன்னா ஆத்தருக்கு பிரகாரம் எந்த விஷயம் உங்களோட பாக்கெட்டுக்குள்ள காசு ஆட் பண்ணதோ அது அசட்ஸ், அண்ட் எதுல உங்களோட பாக்கெட்ல இருந்து காசை வெளியே எடுக்குதோ அது ஒரு லயபிலிட்டி. சோ ஆத்தர் நமக்கு ஃபேண்டம் இன்கம்ன்ற ஒரு கான்செப்ட்டை நமக்கு இதல தெரிவிக்கிறாரு. அவருக்கு பிரகாரம் இந்த புக்கோட மெயின் லெசன் ஆயிது, ரிச் ஆட்கள் இந்த ஃபேண்டம் இன்கமை யூஸ் பண்றதுனால ஒன்னு அவங்க கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் அசட்ஸ் அதிகமாகுமா, அண்ட் கூடவே செகண்ட் அவங்களுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதாகாதா. இது எக்ஸாக்ட்லி என்னன்றதை ஒரு எக்ஸாம்பிளுடன் பாப்போம். இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட 1 crore ரூபாய் இருக்கு, அண்ட் நீங்க இந்த காசை ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்பறீங்க, அண்ட் உங்களுக்கு 1 crore ரூபாய்க்கான ஒரு ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல கிடைக்குது. இப்போ நீங்க விரும்பினா உங்ககிட்ட இருக்க காசை வச்சு இத ஒன் டைம் பேமெண்ட் பண்ணி இத வாங்கிரலாம், அண்ட் அத ரெண்ட்க்கு கொடுத்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே மொத்த ரெண்டல் இன்கமையும் என்ஜாய் பண்ணலாம். ஆனா ஆத்தர் சொல்றாரு, அப்படி அவர் உங்க இடத்துல இருந்தாருனா அவர் இந்த மாதிரி செய்ய மாட்டாரா, அவர் பேங்க் கிட்ட போய் அந்த ப்ராப்பர்ட்டியை லோன்ல வாங்குவாரா. இப்ப நினைச்சுக்கோங்க, இதுல டவுன் பேமெண்ட் 20% இருக்குது, அதாவது 20 lakh ரூபாய். சோ அவர் அந்த 1 crore ரூபாய் சேவிங்ஸ் வச்சு 20 lakh ரூபாவாக 5 டவுன் பேமெண்ட் பண்ணி 5 ப்ராப்பர்ட்டிஸ் லோன்ல வாங்குவாரா. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி மீதும் 80 lakh ரூபாய்க்கான லோன் தர வேண்டியதாகுது. ஆனா இப்ப அவர்கிட்ட 5 ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்தோ ரெண்டல் இன்கமும் வர ஆரம்பிச்சிடும். இதனால அல்டிமேட்லி அவருடைய கேஷ் ஃபுளோ அதிகமாயிடும். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கேக்கிறதுக்கு வேணா உங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், பட் உங்களுக்கு நான் இதோட ரெண்டாவது சைடையும் சொல்றேன். இந்த ஃபேண்டம் இன்கம் கான்செப்ட்ல ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து, அப்படி நீங்க மார்க்கெட்ல ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போனீங்கன்னா அண்ட் அதுக்கப்புறம் அதோடைய இஎம்ஐ அண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலி உங்களுடைய இஎம்ஐ உங்க ரெண்ட விட அதிகமா தான் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி 1 crore ரூபாய்க்கு இருக்கு, அப்ப 20 வருஷத்துக்கு இதோட இஎம்ஐ பேமெண்ட் ஆல்மோஸ்ட் 80,000 ரூபீஸ் பர் மந்த்க்கு இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து ரெண்ட் உங்களுக்கு மேக்ஸிமம் 30,000-40,000 ரூபாய் தான் கிடைக்கும். அதாவது நீங்க பாதி இஎம்ஐ காசை உங்களுடைய பாக்கெட்ல இருந்து தர வேண்டியதாகும். சோ அப்படி நீங்க ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி லோன்ல வாங்குனீங்கன்னா, அப்ப நீங்க இந்த எக்ஸ்ட்ரா பேமெண்ட் எப்படி பண்ணுவீங்க? பிகாஸ் ஆத்தர் வந்து புக்ல இத உல்டா வகை எழுதியிருக்காரு, ரெண்டல் இன்கம் அதிகமா கிடைக்கும், இஎம்ஐ கம்மியா இருக்கும்னு. பட் ஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சுக்கலாம், உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்பவே மலிவான பிரைஸ்ல கிடைச்சிருச்சு, அண்ட் உங்களுக்கு லோனும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கிடைச்சிருது. சோ நம்ம இந்த இடத்துல ரெண்டாவது முக்கியமான பிரச்சனையை பார்க்கலாம், ரிஸ்க். சோ இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி ஒரு கேம் இருக்கு, இதுல 100 பிளேயர்ஸ் ஏரோபிளைன்குள்ள போயிடுவாங்க, அண்ட் இந்த பிளேன்ல பாத்தீங்கன்னா 100 பாராசூட்ஸ் இருக்கு. ஆனா இதுல ஒரு பாராசூட் வந்து சேதமானது, அண்ட் அதுக்கப்புறம் இந்த பிளேனை பூமியில இருந்து 1000 kilometers மேல எடுத்து போயிடுவாங்க. அண்ட் இந்த எல்லா பிளேயர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா ரேண்டமா ஒரு பாராசூட் கிடைக்கும், அண்ட் இவங்க அந்த பாராசூட்டை போட்டுக்கிட்டு ஜம்ப் பண்ணணும். சோ இதுல 99 பிளேயர்ஸ் சர்வைவ் ஆயிடுவாங்க, இவங்களுக்கு பரிசு கிடைக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த மாதிரியான கேமை விளையாடுவீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஆன்சர் நோவா தான் இருக்கணும். ஏன்னா இது ஒரு விதமான தற்கொலை. எந்த ஒரு புத்திசாலி நபரும் இந்த மாதிரியான கேம் விளையாட மாட்டாரு. ஏன்னா வெளியில கிடைக்கிற நாம் எவ்வளவு தான் பெருசா இருந்தாலும் சரி, ஆனா இதுல லாஸ் ஆகுற சான்ஸ் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம். நம்மளுடைய உயிர் போக்குறத விட ஒரு பெரிய லாஸ் நம்ம லைஃப்ல என்னதா இருக்கும். சோ இதே மாதிரி ஃபைனான்சியல் லைஃப்ல ஆகக்கூடிய பெரிய லாஸ் என்னன்னா, அது ஃபைனான்சியல் டெத் தான், அதாவது பேங்க்ரப்சி. இந்த பேங்க்ரப்சிக்கு அர்த்தம் என்னன்னா, இப்போ உங்களுக்கு நிறைய லோன் கட்ட வேண்டியதாகுது, அண்ட் உங்ககிட்ட அதை கட்டுறதுக்கான காசும் இல்ல அண்ட் எந்த அசட்ஸும் இல்ல. அதாவது உங்களுடைய லைபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது, அசட்ஸ் குறைவா இருக்குது. இது நம்ம ஃபைனான்சியல் லைஃபோடைய ரொம்ப பெரிய ஒரு மோசமான தருணம். இது நம்ம கண்டிப்பா எந்த ஒரு சூழ்நிலையிலயும் அவாய்ட் பண்ணி தீரணும். பட் ஸ்டில் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஆள் இருக்காரு, அவருடைய பேர் வந்து சனி. அவர் இந்த ஃபேண்டம் இன்கம் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிறாரு, எல்லாத்தையும் லோன்ல. அண்ட் இது நடந்து கொஞ்சம் வருஷத்துலயே பாத்தீங்கன்னா கண்ட்ரில
ஒரு பெரிய ப்ராப்ளம் வருது. லைக் பாத்தீங்கன்னா ரீசென்ட்லி லாக்டவுன் போட்டாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், நம்ம லைஃப்ல இந்த கோவிட்-19 மாதிரி இன்னும் எவ்வளவு விஷயம் பார்க்க போறோம்ன்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஹிஸ்டாரிக்கலி சில வருஷம் இடைவேளையில பாத்தீங்கன்னா எதுனா ஒரு ரிசன் வந்துகிட்டே இருக்கு. தற்சமயத்துல ஏகப்பட்ட ஆட்களை ஜாப்ல இருந்து எடுத்துருவாங்க. அண்ட் யாரெல்லாம் அன்பிரிப்பேர்டா இருக்காங்களோ அவங்களுடைய பேசிக்கான விஷயத்துக்கு கூட செலவு பண்ற நிலைமையில இல்லாம போயிடுவாங்க. அண்ட் அவங்களுடைய ரெண்ட்ஸ் கூட பே பண்ண முடியாம போயிடும். ஆனா சன்னியோ பேங்க்ஸ்க்கு இஎம்ஐ டைம்க்கு தர வேண்டியிருக்கும்ல, சிச்சுவேஷன் எப்படி தரதாலும் சரி. ஏன்னா பேங்க்ஸ் வந்து வெறும் 3 மாசம் தான் வெயிட் பண்ணுவாங்க. அப்படி 3 மாசத்துக்கு சன்னியோட இஎம்ஐ பேமெண்ட் வரலனா அப்போ பேங்க் அவங்களுடைய ப்ரொசீஜரை ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணி அவங்களோட காசை ரெக்கவர் பண்ணுவாங்க. அண்ட் இங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண டைம்ல செல் பண்ணப்படுதுன்னா அப்போ மார்க்கெட்ல ஒரு நல்ல பையரே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப ரெசிஷன் போயிட்டு இருக்கு. சோ பேசிக்கலி அந்த ப்ராப்பர்ட்டி ஒரு சீப் பிரைஸ்ல செல் ஆகும். இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க ரியல் எஸ்டேட்ல பாத்தீங்கன்னா லாஸ் ஆகாதுன்னு. ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் எப்பவுமே அதிகமாயிட்டே தான் இருக்கும்னு தோணலாம். சன்னிக்கோ இதே மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இவருக்கு இதோட ரியாலிட்டி எப்ப தெரிய வந்ததுன்னா, அவர் இந்த மாதிரியான மோசமான மார்க்கெட் சமயத்துல புரோக்கருக்கு கால் பண்றாரு. அப்ப அவருக்கு பதில் என்ன கிடைச்சதுன்னா, சார் அப்படி உங்களுக்கு அர்ஜென்ட்லி செல் பண்ணனும்னா அப்ப நீங்க பிரைஸ நெகோஷியபிளா வச்சிருக்கணும். ஏன்னா மார்க்கெட்ல தற்சமயத்துக்கு நல்ல பையர்ஸ் அவைலபிளே இல்ல. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ரொம்பவே இல்லிக்விடான மார்க்கெட். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி காலையில 9:30 மணிக்கு உங்களோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு மொபைல் ஆப்ல இருந்து நீங்க செல் பண்ணிடலாம் முடியாது. சோ சன்னியோட ப்ராப்பர்ட்டி சீப் பிரைஸ்ல ஃபோர்ஸ்ஃபுல்லி செல் ஆகப்படுது. ஆனா இவர் ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளவு வாங்கினாரோ அதே அமௌண்ட் தான் தர வேண்டியது இருக்கும். அண்ட் இது கூடவே பெனால்டி, லேட் பேமெண்ட், இன்ட்ரெஸ்டும் கட்டணும். இது ஆப்வியஸ்லி அவரால் பே பண்ண முடியாது. ஏன்னா அவருடைய முழு கேஷ் ஃப்ளோவும் நின்றுடுச்சு. அண்ட் ரெண்டல் இன்கம் வரதும் நின்றுடுச்சு. சோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு டாமினோஸ் எஃபெக்ட் மாதிரி போக போக சன்னியோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் செல் ஆகப்படும். இதனால அவர் ரொம்ப ஈஸியாவே பேங்க்ரப்ட் ஆயிடுவாங்க. அண்ட் அவருடைய லைஃப் டைம் உழைப்பும் கொஞ்ச நேரத்திலே வீணாயிடும். சோ இந்த ஃபேண்டம் இன்கம் கேம் விளையாடுறது ஒரு விதமான ஃபைனான்சியல் சூசைட் தான். சோ இதனால தான் உலகத்துடைய சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர் லோனை குறித்து சொல்றாரு, இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் யூ டோன்ட் நீட் இட் அண்ட் இஃப் யூ ஆர் டம் இட் வில் ரூயின் யூ. பிகாஸ் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில லோன் இன்வால்வா இருக்குதோ அது ஒருவேளை உங்களுக்கு சீக்கிரமா மேல கூட்டிட்டு போகலாம். ஆனா அதை விட டபுள் ஸ்பீட்ல உங்களுக்கு கீழே எடுத்துட்டு வரவும் கூடும். பிகாஸ் இதுக்கான காரணம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜில உங்களோட போர்ட்ஃபோலியோ ஒரேடியா ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குதோ அப்போ வாய்ப்பு இருக்கு அது எப்பனா ஜீரோ ஆகும். இந்த காரணத்தினாலதான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறோம். 10-12 கம்பெனிஸ் வெவ்வேறு செக்டர்ல இருந்து பிக் பண்ணி. ஏன்னா அப்படி மோசமான சமயத்துல 2-3 கம்பெனிஸ் மூடிட்டாங்கனாலும் ஸ்டில் உங்களுடைய மிச்ச கம்பெனிஸ் வந்து சர்வே ஆயிடும். அண்ட் லாங் டேர்ம்ல உங்களோட ஓவரால் போர்ட்ஃபோலியோ அந்த லாசஸ் ரிகவர் பண்ணிடும். இந்த காரணத்தினாலதான் நீங்க ஒரு கம்பெனியை பிக் பண்றப்போ இதை பார்க்கணும், அதோட டெட் டு ஈக்விட்டி கம்மியா இருக்குதான்னு. அண்ட் எவ்வளவு ஸ்மார்ட்டான சிஇஓஸ் இருக்காங்களோ அவங்க எப்பவுமே ஹை டெட் கிட்ட இருந்து தள்ளியே இருப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் ரிசெஷன் அண்ட் மோசமான மார்க்கெட்ல சர்வே பண்ணணும்னு. ஏன்னா நீங்க எவ்வளவு ரிச் ஆனாலும் சரி அண்ட் எவ்வளவு ஒரு பெரிய ஸ்கில்ல பிசினஸ் பண்ணாலும் சரி, அப்படி உங்களோட ஸ்ட்ராட்டஜில லோனுடைய ஒரு மிகப்பெரிய ரோல் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸோ அங்க இருக்கும். ஏன்னா லோனோட மென்டல் மாடல் என்னன்னா, எனி நம்பர் மல்டிப்ளை பை ஜீரோ நோ மேட்டர் ஹவ் பிக் தட் நம்பர் இஸ் பிகம்ஸ் ஜீரோ. சோ இன்னைக்கு வீடியோட இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் என்னன்னா, சோ ஃப்ரெண்ட்ஸ் புவரா இருக்கிறத விட ஒரு மோசமான விஷயம் என்ன? ஏன்னா கஷ்டப்பட்டு நம்ம ரிச் ஆயிருப்போம், ஆனா ஒரு தவறுனால பாத்தீங்கன்னா நம்ம திரும்ப எடை ஆயிடுவோம். பிகாஸ் இதுக்கான காரணம் உங்களுக்கு ஃபைனான்ஸோட ஒரு பேசிக் மென்டல் மாடல் தெரியாம இருந்ததுனால தான். சோ இதுக்காக தான் நான் ஃபைனலி உங்களுக்கு இவ்வளவுதான் சொல்றேன். ரிச் ஆட்கள் வெறும் லோன் வாங்கி அதை வச்சு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறதுனால மட்டும் வெறும் அவங்க ரிச் ஆகிறது இல்ல. மக்கள் எப்படி பணக்காரன் ஆகுறாங்கன்னா, அவங்க மார்க்கெட்ல எதனா ஒரு வேலியபிளான விஷயம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் எதனா ஒரு வேலியபிளான ப்ராடக்டோட கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இல்ல வேலியபிளான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்ல வேலியபிள் கான்டென்டே சரி. சோ உங்களுடைய அல்டிமேட் கோல் என்னவா இருக்கணும்னா, உங்களுடைய நெட்வொர்க் இருக்குல்ல, அதாவது உங்களுடைய வெல்த் அண்ட் கூடவே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ அது டைம் கூடவே ரெசிஸ்டன்ட் ப்ரூஃப் அண்ட் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கணும். சோ தட் நீங்க ஒரு வாட்டி ஃபைனான்சியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம்க்கோ காசை பத்தி கவலை பண்ணுன்ற அவசியமே இருக்காது. சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கண்டென்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு வேலியபிளான லெசன்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான வேலியபிள் வீடியோஸ் தொடர்ந்து எடுத்துட்டு வந்துட்டே இருப்பேன். அண்ட் கூடவே உங்களோட இன்வெஸ்டிங் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க ஃப்ரீயாவே உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.